வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. டாக்டர் விவசாயம் சேனல் தொடர்ச்சியாக இயற்கை விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு அதனுடைய சேனலுடைய பதிவுகளை எல்லாம் பதிவிட்டு வரோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய நபர்களை கண்டுபிடித்து அவர்களை பேட்டி காண்பது தான் எங்களது முதல் வேலை. அதே மாதிரி வந்து ரசாயனம் கலந்த உரங்களை தவிர்த்து இயற்கை விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் வழியாக நிறைய அறிவுறுத்தல் காணொளிகளாக தொகுக்கப்பட்டிருக்கு. இப்போ இயற்கை விவசாயி நித்யானந்தன் நம்ம கூட இருக்கார். அவர் என்ன மாதிரி மெத்தட்ஸில் வந்து நம்ம மஞ்சள் வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்காரு, அதாவது வந்து இயற்கை விவசாயத்தில் எப்படி என்ன மெத்தேடை என்ன முறையை முறைப்படுத்தி அது வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காருன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த தாய் மஞ்சளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தாய் மஞ்சள் இது மாதிரி மஞ்சளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க, விதை நேர்த்தி செய்ததா, இயற்கை முறையில் விதை நேர்த்தி செய்ததா, இது மாதிரி தேர்வு முறை எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஆ ஓகே. நான் வந்து தாய் மஞ்சள் வந்து நம்ம வெளியெல்லாம் வாங்குறது இல்லை, நம்ம பக்கத்துலேயே மாமா சித்தப்பா அவங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து மஞ்சள் பிடுங்கினதையும் வந்து ஒரு நல்ல விரலி மஞ்சளாக தாய் மஞ்சள் வந்து இப்போ ஒரு ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோ தேவைப்படுங்க ஒரு ஏக்கருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சூடோமோனஸில் நனைச்சி ஒரு வச்சிருவோம். நம்ம என்னைக்கு வந்து நடவு பண்ணுறோமோ அது வரைக்கும் அதை அப்படியே நிழலில் பாங்க வச்சிடணும். இவ்வளோதான், இதில் பெரிய இதெல்லாம் கிடையாது. நான் இங்கே போடுற ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு விரலி இல்லைன்னா பிடிஎஸ் 10 சேலம் ரகம்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு தான் நாங்கள் பொதுவாக இந்த ஏரியாவில் நிறையா பயிர் பண்ணிட்டுருக்கோம். விதைகளை தேர்வு பண்ணிட்டோம். இப்போ விதைகளை, தரமான விதைகளை நாம் வந்து தேர்வு பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு வந்து நம்ம வயலை வந்து எப்படி தயார் பண்ணுறது, அதாவது நிலத்தை வந்து எப்படி தயார் பண்ணுறது, அந்த உழவு முறையெல்லாம் எப்படி இருந்தது, அது என்ன பாத்தி முறையில் நம்ம பண்ணியிருக்கோமா இல்லை கால் முறைகளை பண்ணியிருக்கோமா, எப்படி வந்து நீங்கள் நடவுக்கு முன்னாடி வயல்களை எப்படி தயார் செய்ய வேண்டும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். சரிங்க. நீங்கள் ஒரு 3 மாதம் முன்னாடிந்தே வந்து நம்ம மஞ்சள் நடுற காட்டை வந்து ரெஸ்ட்டில் விட்டுறணும். அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு ஏக்கருக்கு வந்து 10 to 15 லோடு தொழுவுரத்தை கொட்டி அதை இறைச்சி நல்ல உழவை ஓட்டி விட்ருங்க, 2 உழவை ஓட்டிட்டு அப்புறம் கடைசி உழவுலேயே வந்து அந்த பலதானியத்தை விதைச்சி விட்டுறணும். விதைச்சி விட்டு நம்ம தண்ணி வாய்க்காலையும் கட்டலாம், இல்லை சொட்டு நீர் தான் இழுத்து விட்டு அது ஒரு 40 நாள் பூக்கிற சமயத்தில் திரும்ப அதை மடக்கி உழவு ஓட்டி விட்டுறணும். 1 மாதம் காடு நல்லா ஆறி போய் கிடக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டாக சித்திரை கடைசி இல்லைன்னா வைகாசி முதல்ல வைகாசி கடைசி வரைக்குமே நம்ம மஞ்சள் போடலாம், பயிர் பண்ணலாம். இதில் வந்து நான் பண்ணியிருக்கிறது வந்து ட்ரிப்பு பார் ஓட்டி 3 அடிக்கு 3 அடி ஒரு பார் ஓட்டிடுறோம். மஞ்சளுக்கு மஞ்சள் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி பாரில் 2 சைடுமே ஊனலாம். மஞ்சளுக்கு மஞ்சள் கேப் வந்து 3/4 அடி இல்லைன்னா 1/2 அடி. மஞ்சள் வந்து பெரிய மஞ்சள் சேலம் ரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 அடி to 1 அடி கேப் வேணும். நம்ம ஈரோடு விரலி அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 அடி to 3/4 அடி கேப்பில் போட்டாவே போதும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு. இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஏன் சொல்லி இதே மாதிரி ரெகுலராக எங்கள் சைடு இதுதான் பண்ணுறாங்க, நானும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க. இப்போ நம்ம நடவு வந்துட்டோம். இப்போ நடவுனா என்ன இடைவெளியில் எப்படி நீங்கள் ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கீங்களா, இல்லை மடப்பாசனம் காவா பாசனம் பண்ணியிருக்கீங்களா, எப்படி வந்து அதுக்கு எப்படி என்ன மாதிரி மெத்தட்ஸில் வந்து நீர் கொண்டு நடவு பண்ணணும்? நான் வந்து சொட்டு நீர் பாசன முறையில் நடவு பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 அடி இடைவெளியில் சேலம் ரகத்தை நான் பண்ணியிருக்கேன். இது வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சேலம் ரகம், இது வந்து 1 அடிக்கு ஒன்று 2 சைடு 3 அடி பாரில் 2 சைடு கொத்தி போட்டுட்டு அப்புறம் சொட்டு நீர் ஓசை இழுத்து விட்டு நீங்கள் அந்தன்னைக்கே நீங்கள் நீர் பாசன பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் நான் இங்கே ரெகுலராக பண்ணுற மெத்தட் நாங்கள். சரிங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மை இந்த மஞ்சளுக்கு வந்து எப்படி இருக்கணும், எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை வந்து நீர் பாய்ச்சலாம்? அது நாள் நல்லா கிடையாது. உங்களுக்கு மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 மாதத்துக்கு நான் தண்ணியே கட்டலை. மழை காலம் போனதுக்கப்போ இப்போ வெயில் காலத்தில் நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு ஒரு டைம் 5 நாளைக்கு ஒரு டைம் நல்லா வந்து உங்களுக்கு சித்திரை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வெட்டுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பாசனம் வந்து நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு 4 நாளைக்கு ஒரு டைம் இருக்கணும். இப்போ இந்த டைமில் வந்து 5 நாளைக்கு ஒரு டைம் இருந்தால் போதும். ஏன்னா வந்து உங்களுக்கு மஞ்சளோட தாள் வந்து நிலத்தை நல்லா மூடி இருக்கு, அதனால் வந்து சீக்கிரம் காயாது. ஸோ நீங்கள் 5 நாளைக்கு ஒரு வாட்டி ட்ரிப்பில் வந்து நான் ஒரு 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் தண்ணி விடுவேன். அதோட மண்ணோட ஈரப்பதத்தை பொறுத்து நம்ம தண்ணியை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சரிங்க. இப்போ வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம், இதுக்கு வளர்ச்சி ஊக்கியாக, அதாவது பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக நம்ம என்னென்ன அமில கரைசல்களில் தெளிக்கலாம்? நம்ம வந்து நான் ஜீவாமிரதம், பஞ்சகாவியம், தேமூர் கரைசல் இந்த 3 தவிர வேறு எதுவுமே கொடுக்கல. இதுவுமே வந்து தேவைப்பட்டால் மட்டும்தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். பயிர் நல்லபடியாக வளர்ந்துட்டு வருது அப்படின்னா நீங்கள் அதை எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம பயிரில் 100 பேருக்கு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. அது சப்போஸ் அது தேவைப்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பயிரோட வளர்ச்சி தடைப்பட்டதுன்னா இந்த 1 மந்த்தில் இந்த ஒரு இலை வரணும் அப்படிங்கிறபோது அது கொஞ்சம் டிலே ஆகிறபோது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜீவாமிரதம் கூட பஞ்சகாவியம் சேர்ந்து கொடுக்கலாம். சப்போஸ் இன்னும் அப்படின்னா நிலவெளி
சரி, ட்ரிப் வழி பாசனமா ஜீவாமிருத்தம் பஞ்சகாவியத்தை விட்டுட்டு மேல வந்து உங்களுக்கு தேமூர்க அரிசல் பஞ்சகாவியத்தை கலந்தடிக்கலாம். இது வந்து குயிக்கா ரிசல்ட் இருக்கு. அது சின்ன அந்த பொரியான் அந்த இலையெல்லாம் வெளுத்திருக்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மீனமிலோ இது கொடுத்தோம்னாவே உங்களுக்கு ஒரு வாரத்தில் அது வித்தியாசம் தெரியும். மஞ்சள் சாகுபடி பற்றி தான் தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயி நம்ம கூட நித்யானந்தன் அவர் இருக்கார். அவர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈரோடு மாவட்டம் கோபி வட்டத்தில் இருக்கும். இப்போ இந்த மஞ்சளுக்கு வந்து என்ன நோய் வருங்க, என்ன நோய் அதிகமாக வரும், அந்த நோயினுடைய அறிகுறிகள் எப்படி தென்படும், அதே மாதிரி என்னென்ன பருவநிலைக்கு அதாவது பயிர்கள் நடவுலேருந்து விளைச்சல் வர வரைக்கும் என்ன மாதிரி நோய்கள் வரும்? இதில் மஞ்சளில் வந்து ரெண்டே நோய் மெயினாக வருது. ஒன்று வந்து பொரியான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து குல நோயின்னு சொல்லுவாங்க. வேரழுகள் தான் இங்கே வந்து குல நோயாக இருக்குது. அந்த குல நோய்கிறது வந்து நீங்கள் வந்து பேசிலோ மைசிஸ்ன்னு சொல்லி ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா வந்து இயற்கை உரமாகவே கிடைக்குது. நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா அது சீக்கிரம் ரெக்கவர் ஆயிரும். பொரியானுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பஞ்சகாவியத்தை 10 நாள் இடைவெளியில் 3 டைம் தெளிச்சிங்கன்னா பொரியானே இல்லாமல் போயிடும். அப்போ நோய் ஏன் வருது அப்படின்னா பயிர் நம்ம மண் கொஞ்சம் வளமாக இல்லாதனால தான் ஈஸியாக நோய் அட்டாக் ஆகுது. அப்போ ஆரம்பத்துலேருந்தே நம்ம மண்ணை வளம் பற்றினா நோயை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நான் வந்து 3 வெரைட்டியாக மஞ்சள் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கேன். சேலம் ரகம், இன்னும் ராஜமுந்திரி, இன்னொன்று வந்து மா இஞ்சி. மூணுமே வந்து என்னால் பச்சையாகவும் தர முடியும். மா இஞ்சி வந்து பொடியாக யாரும் இது கேட்குறதில்ல, பச்சை மஞ்சளாக கேட்குறாங்க. நீங்கள் டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து இந்த வீடியோவில் பதிவிட்டுருக்கேன். இந்த டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கொரியராகவோ பார்சலாகவோ அனுப்பிச்சி வைக்கிறேன். இது வந்து ஊறுகாய்க்கு நிறைய வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்கின் டிசீஸ், மற்றபடி வந்து செரிமானம் இந்த இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ தான் ஒரு 2 வருஷமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. அதனால் நான் இதை மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மற்ற ஊறுகாய் சாப்பிட்றதோட இந்த மா இஞ்சி, இஞ்சியோட ஃப்ளேவர் இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் மற்ற ஊறுகாய் விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அடுத்தது வந்து ராஜமுந்திரின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சாப்பாட்டில் பொடிக்காக யூஸ் பண்ணுற மஞ்சள். இது வந்து பச்சை மஞ்சளாக ஒரு சிலர் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மஞ்சளாகவும் கேட்குறாங்க, பொடியாகவும் கேட்குறாங்க. நான் எப்படி கேட்டாலும் நான் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கிறேன். 90% பொடியாக தான் கேட்குறாங்க. அவங்க பார்சலாக கேட்டாலும் சரி, இல்லை கொரியரில் அனுப்ப சொன்னாலும் நான் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். டைரெக்டாக என்ன அப்ரோச் பண்ணுங்கள். இன்னொரு ரகம் இதே மாதிரி சேலம் பிடிஎஸ் 10 சொல்லுவாங்க. அதுவும் வந்து குர்க்மின் கண்டென்ட் ராஜமுந்திரி விட பிடிஎஸ் 10 இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், 4+ இருக்கும். அதனால் எந்த ரகம் கேட்டாலும் என்னால் தர முடியும். நீங்கள் நேரடியாக அந்த தொடர்பு கொள்ளுங்க, வாங்கி பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பார்த்து முழுமையாக நமக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கப்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறோம். இதை பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இவருடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஸ்கோர்லிங்கில் போயிட்டுருக்கோம். இவரை காண்டாக்ட் பண்ணி எப்படி என்ன மாதிரி முறையில் வந்து இவருடைய ஃபார்மில் வந்து கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.